நடிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் IIPHS காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இணை இயக்குநர் திரு ஜி முருகானந்தன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. சேஃப்டி, இந்த ஃபயர்ன்றது பத்தி நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. இது எப்படி நாங்க எஜுகேஷனை எடுத்து படிக்கிறது, இதுல எங்களுக்கு சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. அதே இன்னைக்கு அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்காகவே சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் எல்லாம் எங்க கிட்ட தெளிவாக கேட்கலாம். நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, இது இந்த அளவுக்கு ஒரு வளரத்துக்கான ஒரு காரணம் என்ன சார்? அதோட மட்டும் இல்லாம இது எப்படி துவங்கணும்ன்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது? ரொம்ப நல்ல கேள்வி. ஆரம்பமே ரொம்ப தெளிவான கேள்வி. ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஃபயர்னா எல்லாம் நெருப்பு, ஃபயர் தீன்னு பார்க்குறாங்க. அதாவது இது வந்து இது ஒரு கல்வியா, அதாவது பார்த்தீங்கன்னா நெருப்பு அணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு அடிச்சா ஃபயர் சர்வீஸ் போய் அனுப்பாங்க, மக்கள்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு காலத்தில் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா சமையல் கலை வந்து சமையல் கல்வியாக மாறிச்சு, கேட்டரிங்காக மாறிச்சு. அந்த நிகழ்ச்சியில் பொதிகை தொலைக்காட்சியில் தொடர்ந்து அளவு கூட நிகழ்ச்சியில் கடந்த 2 மாதங்களாக அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்ருக்க பேரண்ட்ஸுகளுக்கும் மாணவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் தெரிவித்து சொல்கிறேன். இந்த சேஃப்டி எஜுகேஷன் அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு என்னடான கல்வி தான். என்னென்னா இந்த நாட்டில், நம்ம ஊரில் உலகம் முழுக்க எந்த நாடுகள் எடுத்தங்க, எல்லா அப்பா அம்மாவும் அதை படித்தவங்களோ படிக்காதவங்களோ இருக்கப்படவங்களோ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, நமக்கு பிறகு நம்முடைய குழந்தைகளை நம்மளை பசங்களை யாரா பார்த்துக்கோ அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்ம மனைவியோட பிறந்தவங்களோ நம்ம எந்த சொந்தம் பார்த்துக்காது. ஸோ நம்முடைய சொந்தங்கள்லாம் கை, கால், மூக்கு, மொழி எல்லாம் எல்லா உறுப்புகள் இருக்குது, உயிர் இருக்குது, சொத்து சுகம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்கள நம்பாமல் அந்த அப்பா அம்மா யார் நம்பி பிள்ளைகளை பசங்களை வளர்க்குறாங்கன்னா, உருவமே இல்லாத, உயிரே இல்லாத, எதுவுமே இல்லாத, விலாசமே இல்லாத கல்வி. ஏன்னா கல்வி தான் எல்லாத்துக்கும் விலாசத்தை தருது. ஸோ கல்வியை நம்ம தான் வளர்க்குறாங்க. ஸோ அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இங்கே கல்வி தான் பாதுகாப்பு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க பெற்றோர், என்ன பண்ணுறாங்க, கல்விக்காக என்ன தியாகம் வேணாலும் பண்ணுறதுக்கு பெற்றோர் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் முன்னாள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கல்யாணம் பண்ண போகிற பையனுக்கோ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போனாக்க சொந்த வீடு இருக்கா, அது பொண்ணாக இருந்தாச்சு ஆனால் இருந்தா சரி, குளம் என்ன, கோத்திரம் என்ன, சொந்த வீடு இருக்கா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, எவ்வளோ நிலம் இருக்கு அப்படிலாம் கேட்டாங்க. இப்போ இல்லை, பையன் என்ன படிச்சிருக்கான், பொண்ணு என்ன படிச்சிருக்கு, கல்வி தான். இன்றைக்கி மதங்களாம் அப்புறமா நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வேலை பார்க்குறாங்களா, என்ன என்ன ஜாதினா கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த மதம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுதான் இப்போ இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, சரி பையன் வேலை பார்க்குற இடத்துல இது ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க, வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்களா, சும்மா இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பெரிய இங்கே கலவரம் தான் நடக்கு இல்லையா. அதுபோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க எல்லா மருந்துகளும் தீர்வு இந்த கல்வி தான். அதனால் வந்து இந்த கல்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு என்பதே கல்வி தான். ஸோ இவங்க என்ன படிக்கிறாங்கன்னா, பாதுகாப்பே கல்வியாக, கல்வியே பாதுகாப்பு படிக்கிற பாதுகாப்பு கல்வி. பார்த்துங்க, எஜுகேஷன் இஸ் சேஃப்டி ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க படிக்கிறது சேஃப்டி எஜுகேஷன் தான். அதனால் வந்து இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க, இன்றைய காலகட்டத்தில் எல்லா தாயத்தை பண்ணாக்கா லட்சமாக செலவு பண்ணி என்ன தான் நீங்கள் வந்து பேங்கில் லோன் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் பசங்களை படிக்க வச்சா கூட, எதுக்குமே ஒரு முழுமையான ஒரு நோக்கம் வேணும். எங்கே போகிறோம்னா தெரியல, சொல்ல முடியுமா, சினிமா போனோம்னா அப்புறம் பையனை எங்கே போனால் இந்த படத்தை போகிறேன் அப்படிங்கிறான் இல்லையா. அதாவது ஒரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கேப்டன் உள்ள கப்பல் எங்கே போகணும் அப்படின்னாக்க, முறையாக எங்கே போய் சேருமோ அங்கே போய் சேரும். கேப்டன் இல்லாத கப்பலும் அதுவும் மிதந்துட்டு தான் இருக்கும், ஆனால் முட்டி மோதி பாறையில் முட்டி மோதி எங்கே இருந்துட்டு இருக்கும். அதுபோல் ஒரு இலக்கு வேணும், ஒரு பர்பஸ். ஒரு கடைக்கு போகிறோம்னா எந்த கடைக்கு போகிறோம், காய்கறி வாங்க போகிறோமா, அரிசி வாங்க போகிறோமா, இல்லை அது மாதிரி ஒரு நம்ம எந்த செயல் பண்ணாலுமே. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறேன்னு சில பேர் யோசனை வரும், திடீர்னு இருக்கும் அந்த ரூம் இந்த ரூமில் வந்து யோசனை பண்ணுவாங்க. அப்படி இல்லை, வேறு பல்லு வளர்க்க போகிறோம், குளிக்க போகிறோம், எந்த செயல் செஞ்சாலுமே அது எய்ம் எடுத்து போகிறோம். அது மாதிரி படிக்கிறதோட எய்ம் என்ன அப்படின்னா, எதுக்காக படிக்கணும் அப்படின்னாக்க, பகுத்தறிவு வந்து என்ன பண்ணுனாக்க, நம்மளுடைய பசங்க நம் பெற்றோர் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் நமக்கு பிறகு நம்ம பசங்களை யாரா பார்த்துக்கா, எல்லாம் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து அவங்க விருப்பப்படுறத நம்முடைய பிள்ளைங்களை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு பாதுகாவலன் யாரா அப்படின்னா கல்வி தான். ஸோ அந்த கல்வி வென்று கிடைச்சா போதுமா, என்ன உங்களுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குன்னு வச்சுங்களேன், கல்யாணம் தடப்படலாம், விருந்து பண்ணுறீங்க, பந்தல் போட்டாச்சு, பத்திரிக்கை கொடுத்தாச்சு, ஊர் மக்களும் கூட்டியாச்சு, தாலி கட்டணுமா இல்லையா, எங்கள் தாலி தானே முக்கியம். ஸோ பொண்ணுவாப்பில் தாலி முக்கியம் இல்லையா, அவங்க தான் முக்கியம், சாப்பாடு இல்லைன்னு பரவாயில்ல, பந்தல் இல்லைன்னு பரவாயில்ல. ஸோ ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னா, இவங்க பாட்டு படித்து மேலே போய் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன், என்ன வேலை இருக்கா, வேலை இல்லை, என்ன சொன்னாங்க ஔவையார், இல்லானே இல்லாலும் வேண்டாம் அப்படின்னு இல்லை. ஒரு சம்பாத்தியம் புருஷனுக்கு லட்சணம் வந்து பெரிய மீசை வச்சுக்கிட்டு நான் ஆம்பளை, அது இல்லை லட்சணம், சம்பாத்தியம் தான் புருஷன் வச்சுனோம், முதல்ல சம்பாதிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ என்னன்னாக்க, ஒரு ஆணுக்கு அழகு என்ன இதுதான், அப்போ ஒரு படித்து முடிச்சுட்டா வேலை வாய்ப்பு வேணும். இன்னும் நல்லா அருமையான மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் இந்த சேஃப்டி எஜுகேஷன் எப்படி மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு ஒரே காரணம் உடனடி வேலை வாய்ப்பு, உயர்வான சம்பளத்து வேலை வாய்ப்பு, யார் சிபாரிசு இல்லாத வேலை வாய்ப்பு. என்ன காரணம் அப்படின்னாக்க, இப்போ ஊர் ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜ், ஊர் ஃபுல்லாக பாலிடெக்னிக், நாடு ஃபுல்லாக பாலிடெக்னிக், நாடு ஃபுல்லாக ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஆனால் சேஃப்டி காலேஜ் எங்கடா இருக்குது அப்படின்னா, ரொம்ப விரல் விட்டுனா
ஒரு வருஷத்துக்கு சேஃப்டி படிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் அதிகபட்சம் 300 ஒன்லி 300 to 400 400 பேர் தான். ஆனால் இங்கே 400,000 பேருக்கு வேலை இருக்கு உலகம் முழுக்க. அப்படின்னா உங்களுக்கு வாண்டட் அதிகமாக இருக்கு. அதனால சேஃப்டி படிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, வேற எந்த எஜுகேஷன் படித்தாலுமே படித்த அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை, அது ஒரு வேலை கிடைச்சா. பட் சேஃப்டி இல்லை, ஒரு படிப்பு பல துறையில் வேலை, அது ஒன்று தான். வேலை வாய்ப்பும் உடனடி வேலை வாய்ப்பும் உயர்வான பதவியும் இந்த சேஃப்டி எஜுகேஷன் மாணவர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் இவ்வளோ சீக்கிரம் விழிப்புணர்வு காரணம் மேடம். கண்டிப்பா சார், இப்போ ஒரு செயல் நம்ம செய்யறோம் அப்படின்னாலே இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல வந்து அதை காப்பி பண்றதுக்கு தான் தயாரா இருக்காங்களே தவிர அவங்களா சுய சிந்தனையோட ஒரு முதலீடு பண்ணி செய்யணுங்கிற மாதிரி இல்ல. ஒரு விஷயம் டெவலப் ஆச்சுன்னா அதை தொடர்ந்து ஏன் நம்மளும் அதே மாதிரி செய்யக்கூடாது, சிமிலரா அதே மாதிரியே பண்ணுவாங்க. இப்போ IIPHS நீங்க சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த ஃபயர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களை பார்த்து வேற யாராவது இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா சார்? ஏன்னா இந்தியாவில நீங்க தான் ஃபர்ஸ்ட், உங்களை மாதிரி யாரோ ஃபாலோவர் இருக்காங்களா? இல்ல, நான் மிக மிக இதுவரைக்கும் இந்த எந்த ஒரு பொதுகை 2 மாதம் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு கேள்வி உத்தேசமா இருக்கு என்னன்னா, நம்ம நாட்டில் எது வந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நல்லது வந்தால் கெட்டது இருக்கும், சாமி இருந்தால் நிச்சயமே பேய் இருக்கும்பாங்க இல்லையா, மேடு இருந்தால் பல்லா இருக்கும் இல்லையா, பகல் இருந்தால் இரவு இருக்கும், இன்பம் இருந்தால் கண்டிப்பாக துன்பம் இருக்கும். அது மாதிரி இங்கே IIPHS ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ் இந்தியாவிலே முதல் முதலாக துவங்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் காலேஜ் இருந்தால், ஐ மீன் அந்த ரியல் காலேஜ் இருந்தால், இது வந்து அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவலோட துவங்கப்பட்ட இந்தியாவுடைய முதல் கல்லூரினு சொல்றாங்க. ஆக்சுவலி பார்த்தா வேர்ல்டுலேயே இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உலகங்கும் உலகங்கும் பார்த்துட்டு இருக்க எல்லா படிச்ச எல்லா பேரண்ட்ஸ் படிக்கவும் சொல்ல முடியாது. இப்பெல்லாம் படித்தவங்க நிறைய இருக்காங்க. ஸோ பசங்க கையில் உலகத்தை பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வச்சிருக்காங்க, அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் தட்டி பார்த்தீங்க அப்படின்னா, IIPHS ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய MSc சேஃப்டி மேனேஜ்மெண்ட், MBA சேஃப்டி மேனேஜ்மெண்ட், BSc சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இப்படி சேஃப்டியில் அத்தனை கல்விகளையும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரே கல்லூரி வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் IIPHS காலேஜ் மட்டும்தான். நான் சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நமக்கு பாத்தீங்கன்னாக்கா நமக்கும் பார்த்து பெரிய பெரிய தலைவரில் பார்த்து ஐயோ தலைவா அப்படிமா, ஆனா அவங்க வீட்டில் உள்ள பேரம்பரியங்களுக்கு அவர் தலைவர் கிடையாது இல்லையா. அவங்க ஊர்ல தலைவர் தாத்தா கூப்பிட்ட கூட போக மாட்டாங்க, அப்பா கூப்பிட்ட கூட போக மாட்டாங்க. நமக்கு தலைவர் பெரிய தலைவர் பாக்குறது வாழ்க்கையில பார்த்துருக்கே மாட்டோம், அவங்க டெய்லி பாக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் அந்த காலேஜ் வச்சிருக்கனால இங்க உள்ளவங்கன்னா இது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் காலேஜ் சொன்னாதான் தெரியும். ஆனா உண்மையிலே என்னாக்க, தி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபார் என்டையர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான் உண்மை. ஓகேங்க சார், நம்ம இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம், ஹலோ, உங்களுடன் வணக்கம். வணக்கம், பேசுங்க. வணக்கம், எனிப்பில இருக்கீங்க, பேசுங்க சார். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நாமக்கல் இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட பேசுங்க சார். பையன் என்ன சொல்லுவாரு? சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த கல்வியை படிச்சாலுமே கன்ஃபார்மா 100% வேலை இருக்கு. நான் இதை மட்டும் படிக்க சொல்லல, நான் தெரிஞ்சுங்க. நான் வந்து இங்க அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி, ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நான் என்ன சொல்றேன்னா, எந்த கல்வி படிச்சாலும் படிச்ச அந்த ஒரு துறையில மட்டும்தான் வேலை, இது படிச்சா எல்லா துறை வேலையும் சொல்றேன். அதனால உங்க பையன் இதுக்கு முன்னாடி இந்த BA படிச்சிருக்கான்னு சொல்றீங்க, BA வா வெளிநாடுகள் இருந்தாங்கன்னாக்க அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க நினைச்சு பார்த்துப்பேன். அவங்ககிட்ட கேளுங்க, சேஃப்டி படிச்சா வேலை கிடைக்குமா, அதோட மதிப்பு என்ன, அதோட சம்பளம் என்ன, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுமா அப்படிங்கிற. நிச்சயமா லட்சத்துல சம்பளம் இன்னைக்கு நீங்க லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், IAS IPS பாஸ் பண்ண முடியாது. தாராளமா படிக்க சொல்லுங்க. நிறைய இது வந்து நான் நிகழ்ச்சி முழுவதும் பாருங்க, ரொம்ப நிறைய பேருக்கு லைனே கிடைக்கலையா, ரொம்ப சந்தோஷம். அதாவது வேலை வாய்ப்பு உண்டு இல்லை, அதாவது ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் உங்க பையன் நான் சொன்ன ரிக்வஸ்டா சொல்லுங்க, எது ஆசைப்படுறமோ அந்த ஆசைப்படுறதுக்கான முயற்சி முழுமையை மேற்கொள்ள சொல்லுங்க, சரிங்களா?
தொடர்பு கொண்டதுக்கு நன்றிங்க ஐயா. சரி, இப்போ பெண்கள் வந்து பல துறைகளிலும் சாதிக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு வெற்றியும் காண்றாங்க. ஆனா ஒரு சிலர் பேரண்ட்டுக்கு மத்தியில வந்து நமக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பேரண்ட் கூட யோசிக்கலாம், இது என்ன ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்றாங்களே, நம்ம பெண் குழந்தைய சேர்க்கலாமா, இது அவளுக்கு பாதுகாப்பான தான் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம், அந்த யோசனை இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதில் என்ன, இது ஆண்கள் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு துறையா, இல்ல பெண்களும் இதுல சாதிக்கலாமா? பதில நீங்களே சொல்லிட்டீங்க, பெண்கள் வந்து பல துறையில சாதிக்கிறாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் இன்னொரு பதில் நான் சொல்ல வேண்டியிருக்கேன், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பெண்கள் நீ படிக்கல அப்படின்னாக்க ஆம்பளைங்களும் அடுப்பு ஊதி தான் இருக்கும், உண்மைதான், இதுதான் நிஜம் இல்லைங்களா? இன்னைக்கு மேக்ஸிமம் பாருங்க அப்படின்னாக்க பெட்ரோல் பங்கில் நான் அடிக்க மனசை நிறுவன நிகழ்ச்சினாக்க வாசனையான வாசமான ஒரு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தலையில் வச்சுக்கிட்டு ஒரு நாட்டம் பிடிச்ச பெட்ரோல், டீசல் பெட்ரோல், அந்த அந்த ஸ்மோக் புகை, அந்த புகையில் அந்த பெண்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அந்த பெண்கள் சண்டே அன்னைக்கு நம்ம ஆண்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நல்ல நாளில் யூனிஃபார்ம் பண்ண மாட்டான் டியூட்டியில், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட அது விடுமுறைன்னு கூட பார்க்காம இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த யூனிஃபார்ம் போட்டு பெட்ரோல் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு உள்ள கஷ்டத்தெல்லாம் தாண்டி இவ்வளோ சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஆண்கள் நம்ம இன்றைக்கி லீவு இன்றைக்கி விடுமுறை பார்க்க மாட்டோம், என்ஜாய் பண்ண ஆசைப்படுறோம். ஆனால் அதான் பெண்கள் என்ன காரணம் அப்படின்னாக்க சொல்லுவாங்க, பெண்கள் என்று சொன்னாவே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தால் தாய் இல்லை, பெண்ணாக பிறந்தால் தாய்மாங்க. அப்போ தாய்மை பொறுப்பு அவங்க பெண்களை பிறக்கும் போதே வந்துடுது. அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஆண் ஒரு கல்வியை படித்தானா அது அவரோட பெண் சொல்லுவாங்க, ஒரு பெண் ஒரு கல்வியை படித்தானாக்க என்ன பண்ணுவாங்க அந்த வம்சம் அந்த குடும்பம், அந்த குடும்பம் தான் என் நாடு இல்லைங்களா? காந்தியடிகள் சொன்ன மாதிரி கிராமம் தான் அந்த நாடு அப்படின்னாங்க. அது மாதிரி பெண்களுடைய கல்வி தலைமுறையை தாண்டி வரும், ஆண்களுடைய கல்வி அவனோட முடிஞ்சு போகிற அப்படிம்பாங்க. பொதுவாகவே பெண்கள் குழந்தைகள்னு சொல்கிற பாதுகாப்பு, பாதுகாப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, அதனால் எங்கே போனாலும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் தருவாங்க. பெண்கள் ஒரு டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடு, எனக்கு வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான், வேகமாக போவேன். ஒரு நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி போலீஸ் பேரிகாரில் நிறுத்திட்டாங்க. என் பேங்கில் என்னும்போது உன்னை ஒய்ஃப் உட்காந்துருக்கும்போது என் ஒய்ஃப் டேய் அறிவில்லை அப்படின்னாங்க. ஆனால் என் ஒய்ஃபை பார்த்தோன்னா ஏமா நீங்கள் சொல்ல மாட்டேங்கலாமா அப்படின்னாங்க. அப்போ பெண்களை பார்த்தோன்னா பாதுகாப்பு பண்ணல, பெண்கள் பார்த்தோன்னா மரியாதை இல்லைங்க அது மாதிரி. ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்புக்கு பாதுகாப்பு இருக்கா இருக்கான்றாங்க. ஆனால் பெண்கள் நீ பாருங்கள், நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு மந்திரி, நம்முடைய நான் இந்தியாவுடைய பாதுகாப்பு மந்திரி ஒரு பெண், இராணுவ அமைச்சர் ஒரு பெண், நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லிக்கும் போது பெருமையாக இருக்குது. அப்படி இயங்க தான் செய்யுது. இவ்வளோ நாடுகள் இருக்கும்போது நம்ம இந்தியாவுடைய ஒரு பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பெண்ணாக இருக்கும்போது பாதுகாப்பு கல்வி படிக்கிற தப்பே இல்லை. நாளைக்கு படித்து இங்கே படிக்கிறவங்க திரும்ப என்ன பண்ணலாம் ஃபியூச்சரில் பாதுகாப்பு அமைச்சர் அவர்லாம். அதனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான கம்பெனிகளில் தமிழ்நாடு மற்றும் ஃபாரினில் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் பெண்கள் மட்டும் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகளில் ஒரு சில வேலை ஆண்கள் பார்க்குறாங்க, சேஃப்டி அவசரம் ஆண்கள் பார்க்குறாங்க. இப்போ எங்கிட்ட வரக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னா சார், படித்த பெண்கள் சேஃப்டி படிச்சுதான் சொல்லுங்கள் சார், எங்கள் சேஃப்டி அவசரம் வாண்ட் எடுக்க அப்படின்றாங்க. அதனால் பெண்களுக்கு 100% வேலை வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் யார் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பாதுகாப்பு படிச்சுட்டு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாக்கக்கூடிய பதவி தான் இது. அதனால தாராளமா படிக்கலாம். ஓகேங்க சார், ரொம்ப ஒரு அழகான ஒரு கருத்து இங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்ப ஐஐபிஎச்எஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய சம்பளம் ஏன்னா எந்த ஒரு வேலைக்கு போனாலும் எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அந்த சம்பளத்தை பொறுத்துதான் அவங்க வேலைக்கு போறது வேணாமா சும்மா வீட்டுல இருக்கலாமாங்கிறது யோசிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய காலேஜ்ல படிச்ச பிள்ளைங்க அவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க சார், அவங்களாம் அதனுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி காலேஜ், சேஃப்டி படித்தா உடனடி வேலை உடனே வேலை கிடச்சிரும், உடனே வேலை தான் எல்லாம் கிடைக்குது. இங்கே உள்ள ஹோட்டலில் கிடைக்குது, டீ கடையில் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, உடனே வேலை கிடைக்குது. படிப்பு மட்டும் இல்லை, இப்போ இன்ஜினியரிங் படித்தா கூட வேலை உடனே வேலை கிடைக்குது, பாலிடெக்னிக் படித்தா வேலை கிடைக்குது, எது படித்தா வேலை கிடைக்குது. ஆனால் சேஃப்டி படித்தா அதுவும் உடனே வேலை கிடைக்குது. அதை தாண்டி நீங்கள் அடிக்கடி இந்த நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுவோம் என்னென்னா, உடனடி வேலை உயர்வான சம்பளத்தில் இதான் மேட்ருங்க, உயர்வான சம்பளத்தில். அதாவது நீங்கள் ஐஏ நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படித்தா நீங்கள் டாக்டர் ஆக முடியும். அது நீட் தேர்வு, நீட்டாக தேர்வு ஆகக்கூடிய எக்ஸாம்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் ஆனால் சேஃப்டி அப்படி இல்லை. சாதாரணமாக பிஎஸ்சி ஒரு டிப்ளமோ 10வது படித்த பையன் ஒரு டிப்ளமோ படித்து 3 வருஷம் படித்து போயிட்டான் அப்படின்னாக்க அவங்க போகும்போது அங்கே ஒர்க் பண்ணும்போது இவன் புறக்கிறது முடிய ஒருத்தர் அங்கே உள்ள என்ன பண்ணால் சைட் இன்ஜினியர் எம்இ எம்டெக் முடிச்சு அங்கே இருப்பார், அவருடைய எவ்வளோ சம்பளமோ அதுக்கு நிகரான சம்பளம் தான். இங்கே படிச்சுட்டு போகிற ஒவ்வொரு ஐஏபிஎச்எஸ்ல படித்த ஒவ்வொரு மாணவரும் அவங்களுடைய திருமணத்தின் போது ஒரு பையன் கூட ஒரு மாணவன் கூட மருந்துக்கு கூட 1000 சம்பளம், எல்லாம் லட்சத்துலாம். சார் 1 லட்ச ரூபாய் சம்பளங்கிறது இங்கே லட்சம் எல்லாமே கிடைக்குது. என்ன காரணம் திரும்ப சொல்கிறேன், இதில் கிடைக்கக்கூடிய பண்ணால் ஒரே கல்வி, அதாவது நம்ம சுதந்திர இந்தியாவில் முதன் முதலாக சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேக காலேஜ். எல்லாரும் சொல்லுவாங்கள்ல அரைச்சமாவே அரைக்காமல் இந்தியாவில் எவ்வளோ உலகங்கள் எவ்வளோ கல்வி இருக்குது, ஆனால் என்ன பண்ணாங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க, புதுசாக ரோபாட்டிக் எதுவும் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண இதெல்லாம் படித்து அந்தந்த ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் வேலை, ஒரு கிடைச்சா மட்டும் தான். இது அப்படி இல்லை, எங்கே வேணாலும் வேலை, எல்லா இடத்துலையும் வேலை. அதனால் உங்களுக்கு
வேலையும் உடனே கிடைக்கும், உயர்வான சம்பளமும் கிடைக்கும். பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போற, எம்டி படிச்சு போற டாக்டர் ஒரு ஒரு கன்சர்ன்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டீங்க அப்படின்னா அவர் சேஃப்டி ஆஃபீஸர் கீழே, இவருக்கு மேல ரெண்டு பேர் ஒன்னு கவர்மெண்ட் அபிஷியல் பீப்புள், அதுக்கப்புறம் எம்டி, இந்த ரெண்டு பேரு மேல தான் சேஃப்டிக்கு மேல இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இங்கே படிச்ச ஐஏபிஎஸ் படிச்ச மாணவர் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா வெளிநாடுகள் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 இருந்து அதிகபட்சமா 26 லட்சம் மாசம் சம்பளம், மாசம் வாங்கக்கூடிய சம்பளம் 26 லட்சம். 26 இதை நாங்கள் பெருசாக வந்தோம்னா எங்கள் நோட்டீஸ் போர்டில், காலேஜ் நோட்டீஸ் போர்டில் இருக்கும், சென்னை விருகம்பாக்கத்துலையும் சரி, புதுக்கோட்டையில் உள்ள ஏர்போர்ட் ரோட்டில், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சரி, 26 லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியை உருவாக்கின ஃபவுண்டர் நானே, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காலேஜ் உருவாக்குனா எனக்கு நானே அந்த பணத்தை சம்பாதிக்க முடியல. இருந்தாலும் ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா ஒரு அப்பா அப்பா மாதிரி தானே, தான் சாதிக்காத என் மாணவன் சாதிச்சானே அவனு மனதில் ஒரு பூரிப்பு அந்த இதில் சொல்கிறேன். அப்பா கூட சொல்ல மாட்டாரு, சொன்னா என்ன பண்ணுவோம், ஊருக்கு ஊருக்கு என்ன வந்து பண்ண, ஆனா எங்களுக்கு எங்களுக்கு பெருமை அது இல்லையா. நிச்சயமாக சார், நீங்க சொல்லக்கூடிய அமௌண்ட் கேட்கும் பொழுதே தேனா வந்து பாயுது சார் எங்களுடைய காதல, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு கருத்து சொல்லி இருக்கீங்க. ஒரு நேர அழைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம், ஹலோ, உங்களுடன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க அம்மா, உங்க பெயர். வணக்கம் மேடம். வணக்கம், நாகமாவட்டத்துல இருந்து பேசுறேன். உங்களுடைய பெயர் என்னம்மா, யாருக்காக கேள்வி கேக்குறீங்க? எங்க பொண்ணுக்காக பேசுறேன். கேளுங்கம்மா, சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணு எம்பிஏ முடிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல. சரி, முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது, இன்னும் வேலை வச்சு சரியா கிடைக்கல, அதனாலதான் உங்கள்கிட்ட நிகழ்ச்சியை பாத்துட்டு பேசுறேன். நல்ல, அதாவதுமா எல்லாரும் என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட் தப்பா நினைச்சுக்காதீங்க, கல்லூரியுடைய இயக்குனர் தாளாளர் உங்களுக்கு உங்க பேர் தான் சாந்தி தான், அவங்களும் படிச்சவங்க தான், இந்த மாதிரி படிச்சாங்க, பாலிடெக்னிக் முடிச்சு இன்ஜினியர் முடிச்சு சேஃப்டி படிச்சாங்க. எல்லா பெற்றோர்களும் பெருமையா ஒரு விஷயத்த சொல்றீங்க, என் பிள்ளைய என் பசங்க கல்வி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் பெருமையா சொல்லுங்க. ரொம்ப சிரமப்பட்டு எம்பிஏ படிச்சா ஒரு நல்ல வேலை படிக்க இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். பரவாயில்ல, நீங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க, தொடர்ந்து பாக்குறீங்க. கண்டிப்பா, அதாவது சொல்றேன், புதிய தொலைக்காட்சி மக்களின் மனசாட்சி தான், ஓகேங்களா? ஆமா, புதிய தொலைக்காட்சி தான், அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கு இல்லையா, தேவையில்லாத நிகழ்ச்சிகள் நம்ம பொதுகளை வராதுன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா. தொலைக்காட்சி பற்றி அதிகமாக பேசுவோம், நம்ம சொல்ல தேவையில்லை, அதாவது தங்கத்தை பத்தி எடுத்துட தேவையில்லாத மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் உங்க பொண்ணுக்கு இல்லையா, உங்க பொண்ணு 1 இயர் படிக்க சொல்லுங்க, பிஜி டிப்ளமோ படிக்க சொல்லுங்கம்மா, 1 வருஷம் படிப்பு படிக்க சொல்லுங்க, எம்பிஏ முடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால 1 வருஷம் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோன்னு படிப்பு இருக்கு சேஃப்டியில, அதை படிச்சுட்டானா உங்க மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஹெல்த் மினிமமா ஹெல்த் இன்ஸ்பெக்டரா கவர்மெண்ட் ஜாப் போலாம். புரியுதாம்மா கேள்வி சொல்றது, புரியுதா? தாராளமா படிக்க சொல்லுங்க, அட்மிஷன் போயிட்டு இருக்கு, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு பக்கம் வந்து புதுக்கோட்டையா சென்னையான்னு பாத்துங்க. என்ன பாக்கலாம் சார், நேர்களே நோட் பண்ணிக்கோங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அட்ரஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறேன், எஸ் மேலூர், திருச்சி ஏர்போர்ட் ரோட், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது சென்னையில் சாருடைய பிரான்சஸ் இருக்கு, 156/28A, 3rd floor, AKR மஹால், காளியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம், சென்னை. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த மெசேஜ் நீங்க கன்வே பண்ணலாம். இது நிறைய பேருக்கு இந்த ஒரு செய்தி தெரியாம கூட இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் ஒருத்தருக்கு தெரியப்படுத்தும் போது, அப்போ அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சு அவங்களும் வாழ்க்கையில ஒரு 26 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா, இவங்களாலதான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிற ஒரு புண்ணியமும் உங்களுக்கு சேரும் சார். இல்ல உண்மையிலே, ஏதாவது இன்னைக்கு வந்து சொந்தக்காரங்க பத்திரிகையில பேரை போடலன்னு கல்யாணத்துக்கு வரதில்ல, ஆனா வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க, 4 பேர் சொல்றாங்க, அதாவது மாதா பிதா குருவுக்கு அடுத்தபடியாக தெய்வத்தை வச்சிருக்காங்க, அம்மாவுக்கும் பார்த்தபடியே குரு வச்சிருக்காங்க. அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுவாங்களே, நான் வந்து எக்ஸ் மிலிட்ரி, நான் எதிர்பாராத விதமாக தான் அந்த ஆசிரியர் பணிக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்த போறான் தெரியுது, ஒரு மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள்ட்ட வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் அம்மா பாதி அப்பா பாதி, இங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் சாமி மாதிரி ஒரு ஆசிரியர் ஆண் பாதி பெண் பாதி, அம்மா பாதி பெண் பாதியாக இருக்கும்போது சொந்தக்காரங்க பேர் பத்திரிகையில் போடுறாங்களே, இங்கே படித்து வெளிநாடு போய் லட்சமாக சம்பாதிக்கும் போது அந்த பத்திரிகையில தாங்கள் நல்வரவு ரொம்ப என் பேரை போடும்போது உண்மையிலே அதை வந்து அவன் கட்டின அந்த மாணவன் கட்டின பணம் எப்பயோ செலவாயிடுச்சு. ஆனால் எனக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, இன்னும் ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டி அந்த வீட்டில் என்னோட இன்சியலையும் என் மிஸ்ஸஸ் இன்சியலும் போட்டு வச்சும்போது வளர, நானே இதை செய்யலை, என் வாத்தியா என்னுடைய குருக்கு நான் செய்யலை, ஆனால் என்னுடைய மாணவன் செய்யும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது
அவன் வேலை வாய்ப்பை பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது அதற்கான நன்றி கடனா செய்யறான் இல்லையா? இதுதான் என்ன பண்ணணும்னாக்க இன்னும் அது மாதிரி நிறைய மாணவர்கள் உருவாக்கணும். நம்ம மனதனுக்கு ஒரு ஆசையா எங்களுக்கு ஒரு இது மாதிரி நிறைய மாணவர்கள் உருவாக்கணும்னு எங்களுக்கு தோணுது இல்லையா? ஒரு ஆர்வம் அதிகமாகுது இல்லையா? நம்மளையும் ஒரு என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது இன்னும் அந்த செயல் அதிகமாக செய்யறதுக்கான ஒரு தேவைகள் நமக்கு. ஆமா, ஒரு கெட்டவனை பார்த்து நல்லவன்ட்டுனா நல்லவனா இருக்க முயற்சி பண்ணுவான். அது மாதிரி இது மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து லட்சத்துல இல்ல கோடியில சம்பாதிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாங்க சார், ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்கு. இப்ப ஒரு காலர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், ஹலோ, உங்களுடன் வணக்கம். ஒன்னும் பிரச்சனை வரணும். குடிபெயர்தல் சர்டிபிகேட் சான்றிதழ் கல்லூரியில் கர்நாடகா மட்டும் இல்ல, காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ், பீகார் ஸ்டூடெண்ட்ஸ், நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அந்த ஈஸியா தாராளமா படிக்கலாம். இப்ப படிச்சுட்டு இருக்காரப்ப அடுத்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அடுத்த வர கல்வி ஆண்டுல வந்து தமிழ்நாட்டுல 10 மாநகராட்சி ஐஏபிஎஸ் கல்லூரி எக்ஸ்டென்ட் பண்றாங்க. அப்ப உங்க பக்கத்திலே சேலம் இருக்கு இல்லையா? இருக்கு, சேலத்திலேயே படிக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து சொல்லுங்க. அதுதான் உங்க நிகழ்ச்சி பார்த்துனே இருக்கலாம். உங்களை பார்த்தா ஒரு மாதிரி சந்தோஷம் ஆகுது எங்களுக்கு. அப்படியா? உண்மையிலே அந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ண